Taste Daily. Taste the Daily. நான் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன். இன்னொரு நாள் பாத்துக்கலாம், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். ஏய் ஹெனியா, என்னாச்சு? நீ பார்க்க ஆசைப்பட்ட படம் சொல்றேன், டிக்கெட் வேற இருக்குங்கிற ரெஸ்பான்ஸே சரியில்லையே, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கியே, என்னாச்சு? ஏன் டிஸ்டர்ப்டா இருக்க? இன்னைக்கு திவ்யா ரிசல்ட் வந்துச்சு விக்ரம். நீங்க ரெண்டு பேரும் எதிர்பார்த்த மார்க்ஸ் வரலையா? அதான் டிஸ்டர்ப்டா இருக்கியா? எதிர்பார்த்த மார்க் முன்ன பின்ன இருந்தா கூட பரவாயில்லையே, ஆனா திவ்யா ஃபெயில்னு வந்திருக்கு. ஃபெயிலா? எப்படி, என்ன சொல்ற? அவதான் நல்லா படிக்கிற பொண்ணாச்சு. அவ டிஸ்டிங்ஷன் வாங்குவா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவா, ஸ்டேட் ரேங்க் வாங்குவான்னு சொன்னியே, இப்ப ஃபெயில் ஆயிட்டாங்க, எப்படி? அப்படிதாங்க ரிசல்ட் வந்திருக்கு. ஒவ்வொரு பாடத்திலயும் மார்க் பார்க்கணுமே, 37, 36, அதுவும் பிசிக்ஸ், பயாலஜி, மேக்ஸ், இந்த மூணு சப்ஜெக்ட்லயும் அவ ஃபெயில் வேற. மேக்ஸ்? மேக்ஸ்ல அவ உன்கிட்ட ஆன்சர் சொன்னது வெச்சுதானே சென்டம் வரும்னு சொன்னா? அவ க்வெஸ்சன் பேப்பர்ல இருக்கிற எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் சொன்னாங்க. பேப்பர்ல நான் கவுண்ட் பண்ணப்போ சென்டம் வந்துச்சு, ஆனா மார்க் ஷீட்ல வெறும் 31 மார்க் போட்டிருக்காங்க. 31? இவ்வளவு டிஃபரன்ஸ் எப்படி இருக்க முடியும்? இது கண்டிப்பா திவ்யாவோட மார்க்கே இல்ல விக்ரம், இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. மார்க்க என்ட்ரி பண்ணும்போது வேற யாரோட மார்க்க இவளுக்கு போட்டு இவ மார்க்க யாருக்கோ தப்பா போட்டுருப்பாங்க, இல்ல என்ன நடந்திருக்கோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல விக்ரம். ஆனா இது இது நிச்சயமா திவ்யாவோட மார்க்கே இல்ல. ஸ்கூலுக்கு எங்க कांटेक्ट பண்ணி பேசுனீங்களா? இல்ல, முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணனும்னு முடிவு பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே ஓகே. ஐயோ பாவம், திவ்யா ரொம்ப அப்செட் ஆயிருப்பாளே. ஆமா விக்ரம், அவல அக்கா எனக்கு எப்பவுமே இதுலயும் சந்தோஷமே இருக்காதா? கடவுள் எனக்கு எப்பவும் சந்தோஷத்தை கொடுக்கவே மாட்டாரான்னு சொல்லி அழுதுகிட்டே போனா விக்ரம், எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. அதுலயும் அந்த திவ்யாவோட மாமங்கார இங்க வந்து அவளை ரொம்ப கேவலமா பேசிட்டான். நான் வேற அவன் கிட்ட சேலஞ்ச் பண்ணிருந்தேன், அதுல அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி எவ்வளவு ஆட்டம் போட்டான் தெரியுமா? உன் தகுதிக்கான மார்க் தான் கிடைச்சிருக்கு, நீ ஒரு மக்கு தான், நீ மரியாதைய நான் சேர்த்து விடுற இடத்துல வேலையை பாருன்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போயிட்டான். என்னால தடுக்கவே முடியல விக்ரம். அவன் இங்க வந்திருந்தானா? இங்கயா? ஆமா ஆமா விக்ரம். எனக்கு ஒரு போன போட்டிருக்கலாம்ல, நான் வந்து ஒரு ரெண்டு மிதி மிதிச்சிருப்பேன் அவன. விக்ரம், எனக்கு அந்த டைம்ல என்ன பண்றதுனே தெரியல, நான் டோட்டலா அப்செட் ஆயிட்டேன், என்னால அதுல இருந்து மீண்டு வரவே முடியல. ஏன்னா அது நிச்சயமா திவ்யாவோட மார்க்கே இல்ல. திவ்யா அந்த மாதிரி மார்க் எடுக்கிற அளவுக்கு மோசமா எக்ஸாம் எழுதல விக்ரம். அந்த ஒரு விஷயம் தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு, வேற எதுவுமே எனக்கு தோணல விக்ரம். எனக்கு புரியல சுத்தமா, ஃபெயிலான பேப்பரை மறுபடியும் எழுதணுமா இல்ல எல்லா பேப்பரையும் என்ன? ஐயோ விக்ரம், நீங்க ரீரைட் பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துருக்குங்கிற பயத்துல பேசிட்டு இருக்கேன். அவ விஷயத்துல நிச்சயமா ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. பேப்பர் எவாலுவேஷன் பண்ணவங்களோ இல்ல மார்க் என்றவங்களோ யாரோ ஒருத்தர் பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, அவளுக்கு ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கு விக்ரம், இத சும்மா விட கூடாது. அந்த தப்பை நாம வெளியில கொண்டு வரணும், அதுக்கு காரணமானவங்களை நாம எக்ஸ்போஸ் பண்ணணும், திவ்யாவுக்கு நீதி வாங்கி தரணும். விக்ரம், அவ குறைஞ்சபட்சம் டிஸ்டிங்ஷனாவது வாங்கிருப்பா, எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாதானே யாருக்கும் கொஞ்சம் புரியும். இப்போ ஸ்டேஷனு, கோர்ட்டு, இந்த லீகல் விஷயங்கள்னா நான் சொல்லுவேன், இது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் உனக்கு தான் தெரியும். சரிண்ணியா, நல்லா யோசிச்சு என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணிடலாம். ஓகே சரி, நம்ம எந்த கட்டத்துலையும் திவ்யாவை கைவிட போறதில்லல்ல, நீ உன் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணாம இரு, அப்பதான் அவ கான்ஃபிடென்ட்டா இருப்பா, சரியா? சரி. ஓகே சரி விக்ரம். ஓகே லுக், சரி சீக்கிரம் ரெடி ஆகுறியா படத்துக்கு? எனக்கு
ஸ்ருதினா. ஹாய் மாயா. வாங்க. என்ன மாயா, இப்பதான் போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு வெளியே வந்த உன்னை வேற அந்த விக்ரம் வெறித்தனமா வலை வீசி தேடிட்டு இருக்கான். இப்ப மொத்த டிபார்ட்மெண்ட்டும் உன்னை வலை வீசி தேடிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல மீட் பண்ண சொல்லிருக்க. எப்பவுமே நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும் போது நன்றி மட்டும் உடனே சொல்லிடணும். ஏன்னா அப்பதான் ரிலேஷன்ஷிப் ரெண்டு பக்கமும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி. என்ன மாயா, எதுக்கு இந்த தேங்க்ஸ்லாம்? தீனா, நீங்க எனக்கு என்ன சின்ன உதவியா பண்ணிருக்கீங்க. அந்த விக்ரம் எனக்கு எப்படியாவது ரெட்ட ஆயில் தண்டனை வாங்கி கொடுத்துடணும்னு பார்த்து எனக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் பக்காவா கலெக்ட் பண்ணி வச்சிருந்தான். அவன் மட்டும் என்ன கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருந்தானா கண்டிப்பா நான் ஜெயிலுக்கு தான் போயிருப்பேன். ஏன்னா விக்ரம் கிட்ட ஒருத்தர் பிடிபடுறதுங்கிறது முதல வாயில சிக்கிற மாதிரி தப்பிக்கவே முடியாது. அது எனக்கு தெளிவா தெரிஞ்சதுனாலதான் என்னோட லாயர் கிட்ட சொல்லி உங்களை மீட் பண்ண சொன்னேன். என்ன காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீங்க கிளியரா பிளான் பண்ணி தெளிவா ஸ்கெச் போட்டு என்ன மீட்டு கொண்டு வந்துட்டீங்க. உங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் நான் எப்பவும் மிஸ் பண்ண மாட்டேன். அதான் உடனே மீட் பண்ணி தேங்க் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். மாயா, நானும் இதை ஒரு சுயநலத்தோட தான் பண்ணேன். எந்த யூனிஃபார்ம் நான் உயிரா நினைப்பனோ, எந்த யூனிஃபார்ம்ல நான் திமுரா கர்வமா இந்த சென்னையில சுத்தி வந்தனோ, எந்த யூனிஃபார்ம் என் மனசுல ரத்தம் வடி அந்த விக்ரம் கட்டினானோ, அதே யூனிஃபார்ம் மறுபடியும் எனக்கு வாங்கி தரன்னு நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க. ஐ மீன், என்ன மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து விடுறதா சொல்லியிருக்க. அது ஒண்ணுக்காக தான் என் உயிரை பணைய வச்சு நான் இந்த வேலையை செஞ்சேன். அது மட்டும் இல்லாம என்னோட பரம எதிரி அந்த விக்ரம், அவன் தான் உனக்கும் எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பனாயிட்டோம். நம்மளோட இந்த ரீயூனியன் ஒரு இடி மாதிரி அந்த விக்ரம் தலையில இறங்கி அவனை காலி பண்ணணும். அதுதான் என்னுடைய லட்சியம். அதான் ஏன் லட்சியமும் கூட. உங்களுக்கு நான் இன்னைக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் நீங்க அடைஞ்சிருக்கிற வெற்றிக்கு நான் கொடுக்கிற அன்பு பரிசு. என்னோட அசிஸ்டன்ட் 5 pounds காப்பு வாங்கவா இல்ல 10 pounds காப்பு வாங்கவான்னு கேட்டான். நான் ரொம்ப அதிகமா எத்தனை பவுன்ல இருக்குன்னு கேட்டேன். 12 pounds இருக்குன்னு சொன்னான். அதே வாங்கிடுன்னு சொல்லிட்டேன். A strong man deserves a strong jewel. மாயா, இந்த காலேஜ் டேஸ்ல இருந்தே என்னோட எதிரி அந்த இனியா. நான் போலீஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் விக்ரமும் என்னோட எதிரியா மாறிட்டான். அவங்க ரெண்டு பேரையுமே என்னால இது வரைக்கும் எதுவுமே பண்ண முடியல. நான் பண்ணின சில விஷயங்கள்லாம் எனக்கு தான் எதிரா முடிஞ்சது. ஒரு பவர்ஃபுல்லான ஆள் கூட இருந்தாதான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து காலி பண்ண முடியும்னு புரிஞ்சது. அதான் தேடி கண்டுபிடிச்சு உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். மாயா, என்னோட யூனிஃபார்ம் மட்டும் வாங்கி கொடுத்துரு. அதுக்கப்புறம் அந்த இனியாவையும் விக்ரமையும் கதற விடுறது என் பொறுப்பு. உங்களோட யூனிஃபார்ம் உங்களுக்கு கொடுக்க போறவர் வந்துட்டாரு. யார் மாயா? மினிஸ்டர், மிஸ்டர் பழனி வேலாயுதம். மினிஸ்டரா? கேள்விப்பட்டேன். நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தகவலே எனக்கு தெரிஞ்சது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் தேவையில்லாம அரெஸ்ட் ஆன? அந்த சின்ன வேலைக்கெல்லாம் அவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் நினைச்சேன். அதான் கூப்பிடல. அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனை என்னோட பெரியமான எதிரி விக்ரமோட நடந்த கேட் அண்ட் மவுஸ் ஃபைட். அதை நானே டீல் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதனால தான் உங்களை தொந்தரவு பண்ணல. எப்படியோ நீ வெளியில வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என்ன ஒண்ணு, நேரடியா உன்னை வந்து மீட் பண்ண முடியல. இந்த மாதிரி ரகசியமா வந்து மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. உங்க அப்பாவெல்லாம் இல்லாம இந்த அரசியல் வாழ்க்கையே இல்லமா. அப்புறம் மினிஸ்டர் சார், இவர் மிஸ்டர் தீனதயாளன். ஹலோ சார். இவர் நல்லா தெரியுமே, எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர் தானே. டியூட்டியில இருக்கும் போது ஒரு கலக்கு கலக்குனவர் தான். அதுக்கப்புறம் ஏதோ தப்பு நடந்து வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. சார், அந்த விக்ரமால தான் என் வேலை போச்சு. உங்க முழு ஹிஸ்டரி எனக்கு தெரியும் தீனா. மாயா,
இப்ப என்ன பண்ணனும் உனக்கு? சார், என்னோட சில வேலைகளுக்கு தீனா ரொம்ப தேவைப்படுறாரு. வெறும் தீனாவா மட்டும் இல்ல, ஒரு போலீஸ் ஆபீசர் தீனாவா தேவைப்படுறாரு. அதனால நீங்க இவர மறுபடியும் போஸ்டிங்ல போடணும் சார். டிபார்ட்மெண்ட்ல சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட மறுபடியும் சேர்த்துடலாம். ஆனா இவரை கம்ப்ளீட்டா டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்களே. இவரை மறுபடியும் வேலைக்கு சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாச்சு. சார், இது மொத்தமா உங்களுக்கு தான். இப்ப சொல்லுங்க சார், தீனாவை மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல சேர்க்கிறது கஷ்டமா? பணம் பாதாளம் வரைக்கும் பாயுங்கிறத நீ நல்லா புரிஞ்சுகிட்ட. உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த புத்திசாலித்தனம் தான் மாயா. உனக்கு யார எதால கவர் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சுகிட்ட. நீ இவ்வளவு பெரிய ஆஃபரை கொடுத்ததுக்கு அப்புறம் என்னால உனக்கு வேண்டியதை செய்யாம இருக்க முடியாது. நான் தீனதயாலனை மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓ, தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச் சார். நம்ம கமிஷனர் தான் என்ன டிஸ்மிஸ் பண்ணாரு. அவர் இருக்கும்போது என்ன எப்படி சார் வேலையில எடுக்க முடியும்? அந்த கமிஷனர் இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆக போறாரு. அது மட்டும் இல்லாம மாயா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறதுனால அந்த கமிஷனரை வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒன்னு அந்த போஸ்டிங்ல போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. எனக்கு எல்லா பாடத்திலயும் 90% மேல மார்க் கிடைக்கும்னு சொன்னாங்களே, ஆனா 3 பாடத்துல ஃபெயில் ஆகி இருக்கேனே. எதுக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமை? நேர்மையா இருக்கிறவங்களோடையும் உண்மையா இருக்கிறவங்களோடையும் கடவுள் கூட இருப்பாருன்னு சொல்லுவாங்களே, என் கூட ஏன் நீங்க இல்லாம போனீங்க? என் கூட படிச்சவங்களா என்னை எப்படி கேலி பண்றாங்க தெரியுமா? ரொம்ப அவமானமா இருக்கு. 3 படத்துல ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் நான் உயிரோட வாழணுமா? நான் என் வாழ்க்கைய முடிச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க இனி அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா, என்ன மன்னிச்சிருங்க. சாரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.